கலை சார், இந்த G20 மாநாடு உலகிற்கு நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த விஷயமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையேற்றக்கூடிய இந்தியாவிற்கும் இனி வரக்கூடிய அடுத்த இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன விஷயங்களை சொல்லப்போகிறது? இல்லை, இந்த G20 மாநாடு வந்து இன்டேன் வரக்கூடியது, ஒவ்வொரு வருடமும் ஒரு நாட்டுக்கு வரும் மாறும். கடந்த ஆண்டு இந்தோனேசியாவுடைய பாலியில் நடந்தது, இப்போ இங்கே வந்திருக்குது. அங்கே இதே ஜாயிண்ட் டெக்ளரேஷன் சொன்னார், கூட்டறிக்கை வெளியிடுவதில் பெரிய சிக்கல் இருந்து கடைசியில் அந்த லாங்குவேஜை மாற்றி சாஃப்ட்வேர் பண்ணி தான் அதை கொண்டு வந்தாங்க. இப்போயும் அப்படி தான் ஆகும் போல் தெரியுது. இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, பாலியிலேயே அவங்க அப்போயே யுக்ரைன் வார் ஆரம்பித்தாச்சு. அப்போயே ரஷ்யாவும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சீனாவும் அவங்க ரெண்டு பேருமே அந்த பாலியிலேயே கடுமையான நிலையை எடுத்தாங்க. அதுலேயும் அவர் கலந்துக்கல புட்டினே. இப்போ இவரும் சீன அதிபரும் கலந்துக்கல. சீன அதிபர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸை நீங்கள் அஜெண்டாவில் வச்சா நான் வரமாட்டேங்கிறாரு. அதாவது நீங்கள் என்ன, வெறும் எக்கனாமிக் ஃபோரமாக தான் அது இருக்கணும். கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசலாம், குளோபல் சவுத்தை பற்றி பேசலாம், ஆனால் நீங்கள் வந்து அதை விரிவுபடுத்துறத பற்றி பேசலாம், ஆனால் அதில் வந்து நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸு கொண்டு வரக்கூடாது, யுக்ரைன் வாரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, அஜெண்டாலே டிஸ்கஷன்லேயே வரக்கூடாதுங்கிறாங்க. அந்த அதனால தான் அவங்க எதிர்ப்பு தெரிவித்து அவங்க சாதாரண ஆட்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன இதில் இந்தியாவில் என்ன சேனலில் வந்தால் கூட, இப்போ இந்தோனேஷியாவில் போன வருஷம் நடந்துச்சு இல்லை, இப்போ அந்த உக்ரைன் போரை குறித்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்மளுடைய எல்லை பகுதியில் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய சீனா இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக இங்கே பேசுவாங்கள்ல. இல்லை, அதை பற்றி பயலேட்ரல் டாக்ஸ் தான் பேச முடியும். அந்த மாதிரி இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவதற்கு பயலேட்ரல் டாக்ஸ் தான். இன்றைக்கி நம்ம அருணாச்சல பிரதேச அமெரிக்க அதிபரோடு நம்ம பேசுகிறோம், அது மாதிரி நாளைக்கு ஜெர்மன் அதிபரோடு பேசுகிறோம். இந்த மாதிரி பயலேட்ரல் டாக்ஸ், அது இந்த கான்ஃபரன்ஸோடு ஒட்டி இல்லை, இருதரப்பு நல்லுறவு பற்றி மட்டும் பேசுவோம், அஜெண்டா அது இல்லை, அது வந்து தனியாக தான் பேசணும். ஏற்கனவே பிரிக்ஸ் மாநாடு நடந்தப்பையும் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு நடந்தப்பையும் பேசப்பட்டது. இது இந்தியாவும் சீனாவும் தனிப்பட்ட முறையில் அதிபர்கள் அளவில் பேசுனாங்க, பட் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதில் அது வேறு விஷயம், அது தொடர் கதையாது. எல்லை பிரச்சனை என்பது அது இந்த மாநாட்டினுடைய அஜெண்டாவில் இல்லை, அது அது பேச முடியாது. அது மாதிரி பல விஷயங்கள், இப்போ நம்ம அமெரிக்காவோட ட்ரேடை பற்றி தனியாக பேச போகிறோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேருந்து வாங்க போகிறோங்கிறத பற்றி பேச போகிறோம், இது மாதிரியான விஷயங்கள் அதில் வராது. இதில் மெயினாக என்ன வருதுன்னா, அஜெண்டா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின் அஜெண்டா வந்து கிளைமேட் ஃபினான்ஸு. நம்ம கடந்த மாநாட்டில் ஈஜிப்டில் நடந்த குளோபல் மாநாட்டில் சம்மிட்டில் கிளைமேட்டை வந்து நம்ம குளோபல் வார்மிங்கை குறைக்கணும்னா, அதுக்கு இந்த நான் இந்த குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருந்த வளர்ந்த நாடுகள், அந்த வளரக்கூடிய நாடுகளுக்கு பின்தங்கிய நாடுகளுக்கு இந்த கிளைமேட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பல ட்ரில்லியன்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு ஏற்பாடு அங்கே ஏற்படுத்தணும். இவங்க ஃபினான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, இவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை டாலர் ஃபினான்ஸ் பண்ணணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதை அவங்க ஃபாலோ பண்ணலை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு. பிறகு இந்த மல்டிநேஷனல் டெவலப்மெண்டல் பேங்க்கு, இந்த IMF வேர்ல்டு பேங்க்லலாம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அது இந்த வளராத நாடுகளுக்கு பின்தங்கிய நாடுகளுக்கு அதிகமாக கடன் தரக்கூடிய அந்த ஏற்பாடுகளை செய்யணும். இந்த இந்தியா இதனுடைய தலைமை பொறுப்பில் ஓராண்டு இருந்தால் கூட, மற்ற நாடுகள் இருந்ததை விட இந்தியா இருப்பதில் ஒரு விசேஷத்தன்மை என்னென்னா, இந்தியா ஒரு குளோபல் பவராக இருக்குது, உலக அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருக்குது. அது வளர்ந்து வரக்கூடிய ஒரே எக்கானமி அதுதான், கொரோனாவுக்கு பின்னாடி வளரக்கூடிய ஒரே பொருளாதாரம் இந்தியா தான். மற்ற நாடுகள்லாம் ரிசெஷனில் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கமாண்ட் பண்ண முடியாதனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரைவல் குரூப்ஸுக்கு இடையில் எதிரும் புதிரும்மா இருக்கக்கூடிய இந்த கோல்டு வார் சிச்சுவேஷனில் அந்த குரூப் ரெண்டு குரூப்புக்கு இடையில் இருந்து ஒரு லிங்காக இருந்து பேசக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி இந்தியாவுக்கு தான் இருக்குது. அந்த நோக்கம் இந்தியாவுக்கு மட்டுமே இருக்குது. நீங்கள் ரஷ்யாவோடையும் உறவு வச்சுக்கிறாங்க, அமெரிக்காவோடையும் உறவு வச்சுட்டுருக்காங்க, ரெண்டையுமே சமதளத்தில் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அந்த இப்போ குளோபல் பவர்ஸு, கான்ட்ரடிக்டிங் பவர்ஸ், முரண்பட்ட நாடுகளுக்கு இடையே ஒரு பாலமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்தியா வந்து பல அமைப்புகள் இருக்குது, சீனாவோட ரெண்டு அமைப்புகள் இருக்குது, சீனாவுக்கு எதிரான அமைப்புகளும் இருக்குது,
அமெரிக்காவோட சேர்ந்து குவாடுங்கிற அமைப்பு இருக்கு. அதான் இப்போ அந்த மாதிரி வரும்போது இதில் வந்து முக்கியத்துவம் படுத்தக்கூடிய விஷயம்னா என்ன பருவாங்க நம்ம இந்தியா சார்பில்? இந்தியா சார்பில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னென்னா, இதை ப்ராடன் பண்ணணும். இந்த இது 80% ஆஃப் தி ஜிடிபி இதில் இருக்குது, 75% ஆஃப் தி வாணிபம், உலக வாணிபம் இந்த 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 நாடுகளுக்குள்ளே நடக்குது. ஜி20யில் இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து G7 நாடுகளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, மேலோங்கி இருக்குது. இந்தியா என்ன சொல்லுதுன்னா, குளோபல் சவுத்துன்னு சொல்லக்கூடிய 125 நாடுகள் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஜனவரியில் அந்த அந்த நாடுகளுடைய கூட்டத்தை இந்தியா கூட்டிச்சு. அவங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து அதை இங்கே அஜெண்டாவாக்குறாங்க. நீங்கள் இந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இருக்கு பாருங்க, மேலே இங்கிலையுமா இருக்கிறாங்கல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இதை சமப்படுத்தி ஒரு சமதர்மமாக இந்தியா உலகை மாற்ற வேண்டும், வாணிபம் எல்லா விஷயத்திலையும் பொருளாதாரத்திலையும் மாற்ற வேண்டும் என்பது இந்த ஒரு கோரிக்கையாக முக்கியமான அஜெண்டாவாக இந்தியா இந்த மாநாட்டில் வைக்கிறாங்க. இது வித்தியாசமான, இதுக்கு கூட நடக்கலை. அதே மாதிரி 9 புதிய நாடுகளை கூப்பிடுறாங்க. G20 வெளியே இருக்கிற நாடுகளை, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளை கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, கடந்த G20 இந்தியா எழுப்பின விஷயம் என்னென்னா, 56 ஆப்பிரிக்க நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த நீங்கள் நடுவில் கூப்பிட்டு எனக்கு அடி வாங்க, இது ஆப்பிரிக்க யூனியன், அந்த அந்த அதை இந்த G20 சேர்க்கணும். G20 இருக்கக்கூடாது, G21 மேலே மேலே போகணும் அப்படிங்கிற. நீங்கள் எப்படி யூரோப்பியன் யூனியன் நாடுகளை நீங்கள் அதில் சேர்த்துருக்கீங்களோ, இயூன்னு ஒரு நாடாக சேர்த்தீங்களோ ஒரு உறுப்பினராக, அதே மாதிரி ஆப்பிரிக்கன் நாடுகள், 56 நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆப்பிரிக்கன் யூனியனை இதுக்குள்ளே கொண்டு வரணும். இன்னொன்று, இந்த இதில் விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் ஒரு பிளாக்காக செயல்படுறது நமக்கு ஆபத்து. நம்ம ஒரு பக்கம் அமெரிக்காவோட உறவு வைத்துக் கொள்வது என்பதை சீனா மொத்தமாக விரும்பவே இல்லை, நம்மளை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் அவங்களோட வச்சுட்டிங்கன்னா நாங்கள் உங்களை என்ன வேணாலும் செய்வோம், உங்களோட சண்டை எழுப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அப்போ இதில் வந்து நம்ம அமெரிக்காவோட உறவையும் வச்சுக்கிறோம். நம்ம நமக்கு என்ன பயம் வருதுன்னா, இதில் ரஷ்யாவும் அமெரிக்காவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ரஷ்யாவும் சீனாவும் ஒன்று ரொம்ப க்ளோஸ் ஆனாங்கன்னா, நம்ம ரஷ்யாவோட உறவை நம்ம நாளைக்கு மீட்டெடுக்க முடியாது. அதை நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, பழைய அரசாங்கத்துடைய பாலிசி அதுதான். நம்ம ஃபாரின் பாலிசி பெரிய அளவுக்கு வேறுபடுறதில்ல இந்தியாவில், தொடர்ச்சியாக அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் தெரியுமா, அமெரிக்காட்டிருந்து ஆயுதங்களையும், அமெரிக்கா மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் நிச்சயமாக தெரியுது, ரஷ்யா ஒரு கட்டத்தில் நமக்கு ஆயுதங்களை தராதுன்றது தெரியுது நமக்கு. அதை எவென்ச்சுவாலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் இந்த G20 முக்கியமாக 75% ட்ரேடு இதில் தாங்க நடக்குது, வாணிபம். கண்டிப்பாக இதில் இந்தியாவுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக்குறதுக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டாரை, உற்பத்தி தளங்களை அதிகமாக்குவதற்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் இந்த மாநாடு மூலமாக நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக. அதனால் இதற்குள்ளே நம்ம வேறு விஷயங்களை, எக்ஸ்ட்ரேனியஸ் விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்க வேணாம். நான் முதல்ல வந்து இந்த கிளைமேட் விஷயத்தில் இந்த மாநாட்டில் பெரிய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு இந்தியா. இந்தியா தான், இந்திய அரசு தான் அதுக்கு பெரிய அளவுக்கு பொறுப்பு. நிச்சயமாக இதுக்கு முன்னாடி யாருமே இந்த புவி வெப்பமயமாக்குவதற்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கலை. எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அவங்க ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. கரெக்ட். அவங்க அது கிளைமேட்டு அந்த விஷய சேஞ்சஸ் விஷயத்தில் தீவிரமான முயற்சிகளில் இந்தியா இறங்கி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட் படி நடக்கிறாங்க. அது அது வந்து உதாரணமாக நீங்கள் இந்த பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ் இருக்காங்க, பசிபிக் ஐலண்ட்ஸ் சொல்லி, அதில் பாப்புவா நியூ கினின்னு ஒரு நாடு, அதுக்கு பிரதமர் போயிருந்தார். அந்த நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்க, எல்லா நாட்டு அவங்க பாப்புவா கினி அவர் அந்த பிரசிடெண்ட்டு மோடி காலிலே விழுந்தார். மோடி ரொம்ப ஆச்சு, அசந்து போயிட்டார். என்னன்னு கேட்டால், உங்களை தான் நம்ப முடியும் நாங்கள், ஏன்னா அந்த கிளைமேட்டு குளோபல் வார்மிங்னால மோடியை நம்ப முடியுமா, இந்தியாவை நம்ப முடியும்? இல்லை, மோடியவே தான் சொன்னார். மோடியை தான் சொன்னார். இந்த குளோபல் வார்மிங், நான் இருங்க நான் பேசுகிறேன், குளோபல் வார்மிங்னால கடல் நீர் மட்டம் உயருது. இந்த நாடு, இந்த தீவுகள்லாம் தே ஆர் சிங்கிங், கொஞ்சம் கொஞ்சமாக போய் உள்ள கடலுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி கிளைமேட் ரெஸ்டோரேஷனை பண்ணக்கூடிய ஒரே நாடு, சக்தி வாய்ந்த நாடு இந்தியா தான்,
மோடி தான் நம்புகிறாங்க. உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கோம்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷன் 18% வேர்ல்டு பாப்புலேஷனில், ஆனால் நம்ம வந்து கார்பன் வெளியேற்றம் வந்து 4% தான். இல்லை நீங்கள் என்ன இந்தியா என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இந்த ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபாசில் ஃபியூலுக்கும் தடை விதிக்கணும். அதான் பாலி மாநாட்டில் இந்தியா வச்ச கோரிக்கை. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், நான் மட்டும் அதை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது தான். ஆனால் அதே சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, 2030 500 GW மின்சாரத்தை நாங்கள் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக, புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி மூலமாக நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்கிறாங்க. கமிட்மெண்ட் கொடுத்து அதை ஆனர் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் என்ன இந்தியா பண்ணியிருக்குன்னா, அதுதான் இந்த முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது ஒரே நிமிஷத்தில். அதாவது இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு துறை வந்து இந்த கோல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியை நடத்திட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. எது வரைக்கும் தெரியுமா, ப்ரைவேட் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சூரிய ஒளி மின்சாரத்துக்கு தான் போகணும், காற்றாலை மின்சாரத்துக்கு தான் போகணும், இல்லாட்டி உங்கள்கிட்ட நாங்கள் பவர் வாங்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. அதனால் ப்ரைவேட் இந்தியாவில் இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் போயாச்சு. ஆனால் ரெனியூவபிள் எனர்ஜி இல்லை, நம்ம தான் இன்றைக்கி குளோபலாக உலக நாடுகள்லேயே அதிக உற்பத்தி நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த இதை இன்னும் கூட நம்ம ஃபாசில் ஃபியூலை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியலை. இப்போ நெய்வேலியிலே 3வது ஃபேஸ் கேட்டிருக்காங்கல்ல, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அது நீங்கள் அயனாத நண்பர் அயனா சொன்னது உண்மை. அது அதோடு சேர்த்து அவங்க அந்த கமிட்மெண்ட்டையும் செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க. இதனால் வந்து அவங்க இந்த குளோபல் வார்மிங்க்கு எதிரான நடவடிக்கைகளை அவங்களால வலியுறுத்த முடியுது. நீங்கள் கேட்டீங்க பேங்கிங் வந்து இன்று எப்படி ஆச்சுன்னு சொல்லி, பல பேங்க்ஸ் திவால் ஆச்சு சொன்னார் ஒரு ஆணாக்கு பின்னாடி. இந்தியாவில் பேங்க்ஸில் இன்றைக்கி அதிக பணம் இருக்குது. ஏன்னா இந்த இது இருக்குல்ல, அந்த கடன் வாங்கி ஏமாத்துறது, அது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் என்பிஏ, அதை பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க. கடந்த 3-4 ஆண்டுகள் பேங்க் அதிக ப்ராஃபிட் எடுக்கும், 3%தான் கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு 80% இருந்தது, 3%தான் கொண்டு வந்திருக்காங்க. வாங்குறோம் யாருமே, அதனால எல்லாரும் அங்கே போயிட்டாங்க, வெளியே வாங்குறவங்க பணம் இருங்க, நான் பேசுறேன். பணத்தை வந்து அவங்ககிட்ட இருந்து பிடிக்கிருக்காங்க, கண்டிப்பாக அபகரிச்சு. சரி, உங்க நிறைவேற்ற கோடு மூலமா அதே சமயத்தில் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்ற சொன்னா இறுதி பகுதி நம்ம பேலன்சஸ் இருக்குங்க. வளரும் நாடுகளுக்கு எதிராக இருக்குது மாற்றுவதற்கான முயற்சிகளாக இது இருக்கு, தொடக்கம் இங்கே ஆரம்பிக்குது கண்டிப்பா.